ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரைடுக்கு தேவையான ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன். அந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி அப்படின்ற ஒரு பிராண்டில் வாங்கியிருக்கேன். டிஎஸ்ஜி அந்த பிராண்டில் இருக்கிற ரைடிங் ஜாக்கெட் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம், ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலும் இது பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம இன்ஸ்டாட் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு பண்ணுறேன்னா, ரைடுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரைடிங் ஜாக்கெட் இருக்கணும், ரைடிங் பேண்ட் இருக்கணும், ரைடிங் ஷூஸ் இருக்கணும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங்கு தேவையான எல்லாமே கிட்டு இருக்கணும். ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இருக்குது, ஷூஸ் இருக்குது, ரைடிங் ஜாக்கெட் வந்து இது வரைக்கும் நான் ரைடிங் ஜாக்கெட்டே வாங்கினதில்லை, யூஸ் பண்ணதில்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட்டும் என்கிட்ட இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் பேண்ட் வாங்கணும். இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்க ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்ஜி அப்படி பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம். அவருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ். நம்ம வந்து எந்த ஒரு ஷாப்பில் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏ ஒன் பைக் ஜுவல்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருக்கோம். அந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்குது. நம்ம இருக்கிறது வந்து காஞ்சிபுரம் தான். ஆனால் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற ஷாப்பில் எப்படி வாங்கி பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் அந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏ ஒன் பைக் ஜுவல்ஸுக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ சேஃப்டியாகவும் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கொரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, சூப்பராக இருக்குது. அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நமக்கு வந்து ஆஃபர் வேறு பண்ணார் அந்த ப்ரோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்துச்சு. ஆனால் நான் வந்து ரிவ்யூ பண்ணாமல் இப்போ தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வந்து நான் முன்னாடியே பிரித்து பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூடி மாதிரி வரும் ரைடிங் ஜாக்கெட்டில், அதை வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து ரைடிங் ஜாக்கெட் எடுத்து பார்ப்போம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து 3 kg வரும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டிஎஃப்ஜி அப்படின்ற ரைடிங் ஜாக்கெட்டு. இதோடைய சினிமாட்டிக் வியூவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதை பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட். இந்த ஒரு ரைடிங் ஜாக்கெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 kg வருது. அதனால் வந்து ரொம்ப ஒரு வெயிட்டான ரைடிங் ஜாக்கெட் தான் இது. அதனால் சேஃப்டியாகவும் இருக்கும் நல்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வாட்டர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹெவி ரெயின்லாம் தாங்காது. நார்மலாக ஜஸ்ட் ஒரு தூரல் போடுதுன்னா அந்த மாதிரி கிளைமேட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி உள்ளே போகாது. ஆனால் வந்து ஹெவி ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே தண்ணி இறங்கிடும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கையில் வந்து அந்த நீ இருக்குல்ல, இங்கே வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி வந்து நெக் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்போடைய குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இதோடைய வந்து வெயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு 3 kg. அண்டு நம்ம வச்சுருக்க ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kg வரும். அது கோப்ரோ வந்து ஃபிட் பண்ணிட்டேன்னா அது ஒரு 300 g வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 kg நம்ம மாட்டிக்கிட்டு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஷூ எல்லாமே பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து இதுக்குன்னே நிறைய தனியாக சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான இது தான். நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம வந்து என்னுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவருடைய ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இதை போட்டு காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் லைனர்லாம் எதுவும் கொடுக்கல. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்க பேடுக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க மாடலில், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வந்து நான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டை போட்டு காட்டுறேன், எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்டில். யாராவது லோ ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஎஸ்ஜியில் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லாயிருக்கு. அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு மெயினாக வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து லெவல் 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயினாக இருக்குது. லெவல் 2 ப்ரொடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டிஎஸ்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணுறதுக்கு வந்து 10,000 தான் ஸ்டார்டிங்கு. ஆனால் வந்து இந்த ஒரு மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5,000 தான் வருது. ஸோ ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ரைடர் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் கம்மி அமௌண்ட்டில் வந்து பார்க்கலாம் நம்ம. இதோட லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்குது. இதோடைய லுக்கு வந்து எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 3 kg வந்து தெரியல. ஆனால் வந்து ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிலில் ஓட்டுவோம் அதிகமாக, உடம்பு வந்து ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகிடும். இவ்வளோ அவ்வளோ வெயிட்டாக வேறு இருக்குமா, நம்ம வந்து வெயிட்லெஸ் தான், ரொம்ப வந்து வெயிட்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி வந்து டயர்ட் ஆகிடும். ஒரு லாங் ரைடு போனீங்கன்னா இந்த வந்து இந்த ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ரைட்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் போட்டு பண்ணால் ரொம்பவே கஷ்டப்படுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஜி அப்படின்ற ஒரு பிராண்டு தான் சொன்ன மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். இந்த பக்கம் வந்துன்னா பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைன் வராதப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏர் உள்ளே வரும். இல்லைன்னா வச்சிங்களேன் நம்மளுக்கு உள்ளே அப்படியே ரொம்ப வந்து வேறு ஊற்றி ஒரு மாதிரி ஆகிடுவோம், ஈஸியாக டயர்ட் ஆகிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டு உள்ளே வரதுக்கான இடத்த கொடுத்து வச்சுருக்காங்க. ரைன் டைமில் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், மீ டைமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இதோடய ரைடிங் ஜாக்கெட்டோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4800 வரைக்கும் ஆஃபர் பண்ணாங்க. ஃபைனலி நான் ஒரு 5000 இருந்தது, ஆஃபர் எதனா பண்ணி கொடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 4800 பண்ணாங்க. இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம ஃபிட்டிங் வரலனாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரைடிங் ஜாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்டு சைஸும் இதுவும் கம்பேர் பண்ண வந்து இது சின்னதாக தான் இருக்குமா, ஷர்ட்டு வந்து லென்த்தாக வரும், இது வந்து லென்த்து வராதுங்களா, ஏன்னா அப்போ தான் ரைடிங் பேண்ட்டு போகிறதுக்கும் ஈக்குவலாக இருக்கும்னு கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கோம், அது நெக்ஸ்ட் வந்து ரைடிங் பேண்ட் வர வாங்கணும். எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நம்ம வந்து ஈஸின்னு நினச்சி இருக்கோம், ஒரு ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமானது தான் ரைட் பண்ணுறதுலாம் சொல்லிவிட்டு நிறைய வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்குது. செலவு பண்ணாமல் ரைட் பண்ணலாம், ஆனால் வந்து நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டுன்றதுனால வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்க வேண்டியது இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எங்கன்னா லோக்கல் ரைட் அதுமாதிரி பண்ணும்போது வந்து இந்த கூடி வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜிம் மாடல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஈஸிலி ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸிலி வந்து போட்டுக்கலாம். இது வேணான்றதுனால கேட்டு வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு ஊடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின்லாம் வந்து கண்டிப்பாக இது தாங்காது. இது வந்து அவங்களே சொல்லி தான் கொடுத்தாங்க, நான் வந்து ஏமாறலாம் கிடையாது. பிரதர்னு சொல்லிட்டாரு இது வந்து ஹெவி ரெயின்லாம் தாங்காது ப்ரோ, நார்மல் ரெயின்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஹோப்ஃபுல்லி ஏதோ விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நம்ம இன்ஸ்டாகிராம் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சி யூ, பை பை, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.